வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம டூலில் நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் டூலை பார்க்க போகிறோம். ஒரு ஆங்கிள் டூல்னால் மினிமம் 3 பாயிண்ட்ஸ் நமக்கு தேவைங்கிறதுனால முதல்ல 2 பாயிண்ட்ஸ் நான் வச்சிடுறேன். ஓகே, இப்போ ஆங்கிள் பார்க்க போகிறோம். இந்த நான் இந்த 3வது புள்ளி எங்கே வைக்கிறேனோ அதுதான் ஆங்கிள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க 36.87 டிகிரி கிடைக்கும். இப்போ நான் இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரேஸை வச்சு அணைச்சிட்டோம்னாக்கா இந்த 2 பாயிண்ட்டையும். இப்போ இப்போ இந்த 2 ரேஸுக்கும் இடைப்பட்ட கோணங்கள், அதாவது ஏபிக்கும் பிசிக்கும் இடைப்பட்ட கோணம் 36.86. இது மாதிரி நம்ம ரெகுலர் பாலிகோனில் அல்லது பாலிகோன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன ஆர்டரில் பண்ணோமோ அதுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் தான் எப்போதும் பார்க்கணும். இப்போ டிஇ பார்க்கும்போது உள்கோணம் வர்றதை பார்க்கலாம். ஒருவேளை நான் இப்படி டிஇஎஃப் போயிருந்தேன்னா என்ன நடக்கணும், வெளிக்கோணம் கிடச்சிருக்கும். ஸோ புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பாலிகோன் வரைஞ்சிங்கன்னா எந்த ஆர்டரில் வரைஞ்சிங்களோ அதுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் வரைஞ்சிங்கன்னா உள்கோணமும், அந்த வரைந்த ஆர்டர் படி இப்போ டிக்கு அப்புறம் இக்கு அப்புறம் எஃப்னு பாயிண்ட்டை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆர்டரில் போனால் வெளிக்கோணமும் கிடைக்குங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இஎஃப் டி கொடுத்தா என்ன நடக்குது பார்த்தீங்களா? கோணம் கொடுக்கலாம் பாருங்களேன். இந்த ஆர்டர் படியே போகிறேன். இஎஃப் டி வெளிக்கோணம் வருது பார்த்தீங்களா? ஏன்னா அந்த ஆர்டரில் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம எப்படி கொடுக்கணும்? ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம கொடுக்கணும். தட் மீன்ஸ் டிஎஃப் உள்கோணம் கிடைக்கும். ஸோ அதேமாரி இப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் இடிஎஃப் இந்த 3 கோணங்கள் கூடுதல் 180 டிகிரி வருதான் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதனால் வெளிக்கோணம் வருதுன்னு பயப்படாதீங்க. அப்போ போய் மூட்டூவில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன தப்பு செஞ்சோம்னு புரிஞ்சுக்குவோம், உடனே மாற்றிக்கலாம். ஸோ ஆங்கிள் டூல் ஃபார் ஒரு குறிப்பிட்ட 2 கோடுகள் அல்லது கதிர்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு கோணத்தை வரையறதுக்கும் வர்றது உள்ளது. அடுத்ததாக கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு இத்தனை டிகிரியில் ஒரு கோணம் வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஆங்கிள் வித் கிவன் சைஸ் டூல் ஒத்து வரும். இப்போ இங்கே பாருங்கள் எத்தனை டிகிரியில் கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸானு அடுத்தது கொஸ்டின் வந்துடும். ஸோ இப்போ நம்ம 45 டிகிரி கொடுக்கலாம். கிளாக் வைஸில் கொடுத்தா எப்படி இருக்கும்? கீழே போயிடும். ஆன்டி கிளாக் வைஸில் கொடுக்கும்போது அந்த புள்ளியானது மேலே வந்துடும். இங்கே பாருங்கள் இங்கே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரேஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் 2 லைன் செக்மெண்ட்டை வரைஞ்சிக்கிட்டு அது மேலே உள்ள பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஆங்கிள்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு ஒரு தடவை டவுட் இருந்தால் செக்மெண்ட் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதுக்கு நான் ஆங்கிள் குறிப்பிட்ட ஆங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். அப்போ இந்த புள்ளி 2வது. இப்போ இது ஒரு மெத்தட். இப்போ இதே ஒரு லைன் செக்மெண்ட்டாக வச்சு ஆங்கிள் வித் கிவன் சைஸ் பண்ணும்போது இப்போ நம்ம 2வது புள்ளியில் தான் கோணம் உருவாக போகுது. 45 டிகிரிக்கு பதிலாக நான் 60 அப்படின்னு கொடுத்தேன்னா ஓகே, 60 டிகிரியில் அடுத்த கோணம் உருவாகிருக்கதை பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுக்கப்புறம் உள்ள லைனை நாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இந்த லைன் செக்மெண்ட்டை நாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது கிளியராக புரியுதா? இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை மூவ் பண்ணுங்கள், மூவ் பண்ண முடியாது. பட் இங்கே வரைஞ்சதை நம்ம மூவ் பண்ண முடியும். இது ஏன்னா கொடுக்கப்பட்ட லென்த் கரெக்டான ஆங்கிளில் வரைஞ்சிருக்கோம். இப்போ இதே இன்னொரு 360 டிகிரியில் வரைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோமே. இங்கேருந்து ஒரு 60. இப்போ நான் இது என்ன கிளாக் வைஸ் கொடுக்கணுமோ ஆன்டி கிளாக் வைஸ் கொடுக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். என்ன நடக்குது? ஆங்கிள் இங்கே வந்துடுச்சு. தெரியுதா? இப்போ இதே நான் ஒரு லைன் செக்மெண்ட்டில் இணைச்சிட்றேன். அப்போ லெஃப்ட் சைட்லனாக்கா ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் சைடில் உள்ள புள்ளிக்கு கிளாக் வைஸ் கொடுங்க. இப்போ மேலே உள்ள கோணம் எவ்வளோ நம்ம மறந்துடுவோமா? ஆங்கிள் டூலை யூஸ் பண்ணி ஓகே 360 டிகிரி. எனவே இது என்னது? 3 60 60 வந்தால் சம பக்கம் கோணம். இப்போ இது மாதிரி நம்ம பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். இதை தவிர நம்ம இன்னொன்று என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆங்கிள் டூலை யூஸ் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஒரு லைனும் அடுத்தது இன்னொரு பேரலல் லைன் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் ஒரு குறுக்கு வெட்டி வரைகிறேன். இந்த ஏபிசி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணோம். அது மேலே கிளிக் பண்ணால் அந்த பாயிண்ட்டு மறைஞ்சிரும். சரிதானே? சியையும் வேண்டாம், இயும் வேண்டாம், டியும். அதை கிளிக் பண்ணோம்னா அந்த பாயிண்ட்லாம் நமக்கு தெரியாது. ஓகே தானே?
இந்த கிரிட்டும் இப்போ நம்ம வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தது ஆக்சிஸும் வேண்டாம். இப்போ இது குறுக்கு வெட்டி பார்த்தா தெரியுதா? இப்போ நம்ம ஆங்கிள் டூலை யூஸ் பண்ணி நம்ம மாணவர்களுக்கு சூப்பராக கற்றுலாம். அடுத்தது சரி, தேவையில்லாமல் ஒரு புள்ளி உருவாயிடுச்சு. ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணுறேன் புள்ளிகளை. இப்போ இது ஒன்று, இது ஒன்று, அது இந்த லைன் மேலே ஒன்று, இந்த லைன் மேலே ஒன்று, இந்த புள்ளி கொஞ்சம் மாறி இருக்கு, கே கொஞ்சம் ராங்காக இருக்குது. இதுக்கு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால. அட்டாச் ஆகிடுச்சா? ஓகே. இப்போ நம்ம கற்றுக்கிட்ட டூல்லாம் நமக்கு தேவைப்படும் போது, இப்போ இது ரெண்டும் வெட்டிக்கிற புள்ளியை நம்மளாக கொண்டு போய் வைக்கும்போது கொஞ்சம் தப்பாக போக வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பாயிண்ட் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னா, இன்டர்செக்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், அடுத்தது இந்த லைனையும் இந்த லைனையும் செலக்ட் பண்ணிட்டேன்னா இன்டர்செக்ட் பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், கோணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி குறுக்கு வெட்டிங்கிற கான்செப்ட் படிச்சிருப்போம். ஸோ இப்போ இதுக்கு எனக்கு இடைப்பட்ட கோணம் 51.73, சரிதானே? இந்த கோணம், அடுத்தது இந்த கோணம் ஒய் மட்டும் அதே சேமாக இருக்கான்றது கொஞ்சம் லேபிளாக நகர்த்திக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த கலரை கொஞ்சம் நான் மாத்திரம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். செட்டிங்ஸில் போயிட்டு கலருங்கிற ஆப்ஷனில் ரெட்டு, ரெண்டுமே இதையுமே நான் ரெட்டுன்னு கொடுத்துறேன். இப்போ இது ரெண்டும் ஒரு கலரில் இருக்கிறத பார்க்கலாம். அதுக்கடுத்தது இந்த ஆங்கிள், சாரி இது ரெண்டையும் சம்அப் பண்ணிட்டது. ஸோ அது வேண்டாம், நான் அந்த ஆர்டர் மாறிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஆங்கிளை யூஸ் பண்ணி இந்த மூன்று புள்ளிகளுக்கு இடைப்பட்டது, இது ரெண்டும் க்ரீனில் சேம் இருக்கப்ப குத்தெதிர் கோணங்கள் சமம் அப்படிங்கிறத கான்செப்டை சொல்லித்தரலாம். இதேமாதிரி இங்கே கீழேயும் நீங்கள் இதேமாரி கோணங்களை முதல்ல உருவாக்கிக்கிட்டு இப்போ பாருங்கள், இது மொத்தமாக வெளிக்கோணம் உருவாகிடுச்சு. ஸோ அது வேண்டாம்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஒன்று விட்ட வெளிக்கோணம் உட்கோணம் அந்த கான்செப்ட்லாம் நடத்தோம் இல்லையா, அந்த கான்செப்ட் அதாவது குறுக்கு வெட்டிக்குள்ள ஆங்கிள்ஸ் எல்லாமே இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நடத்த முடியும். ஸோ ஆங்கிளில் உள்ள ரெண்டையும் நம்ம இப்போ சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த டியூட்டோரியல். இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நன்றி.